ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம் கணேஷ் ஃப்ரம் கணேஷ் குரு டியூடியூப் சேனல் கண்டிப்பாக டுவெல்த் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தான் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து எக்ஸாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டாக்குங்கிறது போயிட்டு இருக்குது ஆனால் என்ன பொறுத்தவரை எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நான் முதல்ல நம்மளோட சேனலோட பழைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க நீங்கள் போய் ட்விட்டரில் ப்ராக்டஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ப்ராக்டஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்விட்டரில் வந்து ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேனத்தனமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதே யாரும் நம்ம கேட்கவே வேணாம் கண்டிப்பாக எக்ஸாமுங்கிறது கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளோட ஓல்வியிலேயே சொல்லியிருக்கோம் எக்ஸாம் வந்து டுவெல்த்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம் மற்ற இதை வச்சு அவங்களுக்கு எதுவுமே லைஃபுக்கு வந்து யூஸ் ஆகாது பட் டுவெல்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஹையர் ஸ்டடிஸுங்கிறது பண்ண போகிறாங்க அது வந்து அவங்க லைஃபுக்கு வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம் அதனால் வந்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது அப்படி கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து உங்களை எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கரெக்டான டேட்டு வந்து என்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அது கவர்மெண்ட் வந்து சொன்னால் தான் நமக்கும் தெரியும் ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் இந்த மந்த் வந்து எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் நான் சொல்ல போறேன் ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மே மந்தில் வந்து எக்ஸாம் நடத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ மே மந்தில் வந்து எக்ஸாம் கிடையாது அதனால நீங்கள் வந்து இந்த மே மந்த் ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷனுங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்து சொல்லிவிடுவோம் தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எக்ஸாம் டேட்டு அதாவது டைம் டேபிள் வர்றதுக்கு ஸோ டைம் டேபிள் இருறது சொல்லிருவாங்க அந்த எக்ஸாம் வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா தான் வந்து தொடங்கும் நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்ப என்னோட கருத்துப்படி எப்போ இருக்குன்னா ஜூன் மிட் அதாவது மே முடிஞ்சு ஜூன் மிட்டில் வந்து ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறமா வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது ஸோ ஜூன் பதினஞ்சு வந்து எக்ஸாம் தொடங்குனாங்கன்னா மொத்தமாக வந்து ஆறு எக்ஸாமுங்கிறது டுவெல்த்து பசங்க உங்களுக்கு போகுது ஓகேவா ஸோ ஒரு ஆறு எக்ஸாமுன்னு பார்க்குறப்ப ஆறு எக்ஸாமுக்கும் ஆறு நாள் நடுவில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டூ டேஸ் கேப் விட்டாலும் ஒரு பன்னெண்டு ப்ளஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸுங்கிறது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தோராயமாக வச்சுக்கலாம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்ப அப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மிட் ஆர் ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஜூலை ஸ்டார்டிங் வந்துடும் ஓகேவா ஸோ ஜூலை ஸ்டார்டிங் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் வந்து உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனுங்கிறது உடனே கண்டிப்பாக தொடங்கி தான் ஆகணும் அதுக்கு வந்து எதுவுமே பண்ணவே முடியாது ஓகேவா உங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிகிறப்போ அதுக்கான கரெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடனே வந்து ஃபுல் பேப்பரு கரெக்ஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ கவர்மெண்ட்லேருந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஜூலையில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து அப்படியே உங்கள் உடனே வந்து கொடுத்து ஆகணும் அப்போ உடனே கரெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஜூலை மிட் ஆர் ஜூலை லாஸ்ட்டில் வந்து எக்ஸாமுங்கிறது ரிசல்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்துடும் ஓகேவா ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அடுத்து கவுன்சிலிங் ஸோ இந்த கவுன்சிலிங்கான டேட்டை வச்சு தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏஐசிடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை வந்து முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான அப்ளிகேஷன் போட்டு அவங்க அவங்கள எடுத்துக்கிற வெளிய வெளியிட்டு அப்படின்னு ஒரு பெரிய விளங்குறது இருக்குது கண்டிப்பாக அதுக்கு வந்து இருபது நாள் தேவைப்படும் இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஓகேவா ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டிலே ஸ்டார்ட் பண்ணி அவர் கட்டாயத்தில் இருக்காங்க இல்லை ஆகஸ்ட் ஒரு டென் அந்த டைமில் தொடங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு தனியான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஜூன் மிட் ஆர் ஜூன் மிட் ஆறுங்கிறத விட ஜூன் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஜூன் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏஐசிடி சொன்னதை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து ஃபேக் நியூஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது வந்து ஒரு உண்மையான நியூஸ் தான் ஓகேவா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பலாம் ஏஐசிடி இந்தியா தான் பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ள உங்களோட ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுசிலிங்கை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் விடணும் அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அப்ளிகேஷன் டேட்டு போட்டு ரேங்க் லிஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஷெடியூல் ஷெடியூலாக பிரித்து போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் சொல்கிறேன் எண்ணம் பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு ஜூனில் எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஜூலை மந்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு இருக்குது ஸோ ஜூலை மிட்டுக்கு முன்னாடியும் ஜூன் மிட்க்கு அப்புறமும் இந்த பர்டிகுலர் கேப்புக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதே போல் இந்த மே மந்தில் எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது மே மந்த் முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாங்கிறது நடக்கும் ஓகேவா ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ஓகேவா நீங்கள் வந்து யாராவது எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நிலைமையோட இருக்கீங்க இந்த யூடியூப் சேனல் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து நான் ரொம்பவே ரொம்ப அவருக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் நாங்கள் ட்விட்டர் ப்ரொடெஸ்ட் பண்ணி டுவல்த் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது அப்படியே கேன்சல் பண்ணாலும் அப்படின்னாலும் எல்லாருமே தான் அதில் வந்து பயன்பெற போகிறாங்க நீங்கள் வந்து ஸ்கூல் எக்ஸாம் ஒழுங்காக மட்டும் தான் உங்களுக்கு மார்க்குங்கிறது நல்லாவும் வரும் ஓகேவா ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது அந்த ஒரு தவறான எண்ணத்தில் நீங்கள் யாருமே இருக்க வேணாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டுவெல்த்தில் வந்து அதிக மார்க் எடுத்து அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் நல்ல ஒரு காலேஜ் நல்ல ஒரு கோர்ஸ் எடுக்க என்னோட ஆல் தி பெஸ்ட் நான் இப்போயும் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து போய் தான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோங்கிறது நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் அந்த மாதிரி வீடியோலாம் உங்கள் நோட்டிவேஷன் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸுங்கிறது கேட்கலாம் கண்டிப்பாக எந்த டைம்னாலும் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கும் யாருமே டிமோட்டிவேட் ஆகாதீங்க எக்ஸாம் அந்த வந்து மாறாதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ஓகே ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வீடியோ கிளைக் பண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அந்த நியூஸுங்க வந்து தெரியப்படுதுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் ரிச்சிங் வீடியோ தேங்க்யூ